இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் டெல்லியில் மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார் ஞாயிறன்று அதிகாலை டெல்லி வந்து சேர்ந்த அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் சந்திப்பின்போது இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் பேசினர் இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் பரஸ்பர முதலீடு ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் இருவரும் ஆராய்ந்தனர் மத்திய வெளியுறவுத்துறை செயலர் சுஜாதா சிங் மற்றும் அதிகாரிகள் மற்றும் சீன குழுவினரும் இந்த உடன் இருந்தனர் கடந்த ஆண்டு இந்திய எல்லையில் இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு சீன ராணுவத்தினர் ஊடுருவியதால் இரு நாடுகளிடையேயான உறவில் பாதிப்பு ஏற்பட்டது மூன்று வாரங்களுக்கு பிறகு இரு ராணுவத்தினரும் அவரவர் முகாம்களுக்கு பின்வாங்கியதை தொடர்ந்து பிரச்சனை முடிவுக்கு வந்தது இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை தொடரும் நிலையில் மோடி தலைமையிலான புதிய அரசுடன் நல்லுறவை பேண சீன அதிபர் ஷி ஜின்பிங் விரும்புகிறார் சீன அதிபரின் சிறப்பு தூதராக வருகை தந்துள்ள வாங்கி திங்களன்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரையும் சந்தித்து பேசுகிறார் எல்லைப் பிரச்சினையால் நாடுகளின் உறவில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான வழிவகைகளை ஆராய்வது குறித்து மோடியுடன் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது